ஹாய், வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் கொழகொழப்பு இல்லாத வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு ஒரு நாலு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அந்த கொழகொழப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகும். மூடி வச்சுட்டு கிளறி விடுங்க. பாருங்கள், ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் அந்த கொழகொழப்பு தன்மை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. நான் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு சாப்பிட்டா அந்த சூடு கொஞ்சம் ஹீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டோன்னா அந்த ஹீட்டை வந்து முறியடிச்சிடும். இப்போது வெந்தயம் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தாளிக்கிறப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ரெண்டு அது கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம், ரொம்ப வதக்கணும் இல்லை, ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. கல் உப்பு போட்டால் டேஸ்டியாக இருக்கும். தூள் உப்பு எப்பவுமே போடாதீங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த புளி கரைச்சலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் சோம்பு போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தாளித்து வச்சுருக்கோம்ல, அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் எதுக்கு சேர்க்குறோன்னா, அந்த புளி ரொம்ப தூக்கலாக இருக்கும், அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் சேர்த்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். புளிக்குழம்பு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியும் பாருங்கள் எப்படி கொதிச்சுட்டே இருக்குது மண்சட்டியில் மட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.